நான் டாக்டர் பத்மபிரியா, ஆயுர்வேதிக் மருத்துவர். இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட்டான ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுவும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹேர்ஃபால் ப்ராப்ளம்ஸ், இந்த இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க என்னுடைய ஆல்ரெடி நான் போட்டிருக்கக்கூடிய ஹேர்ஃபால் ரெமெடி சீரீஸ் 1, 2, 3 எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் டெப்த் புரியும். அப்போ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுடைய ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிடும். உங்களை ஹேர் லாஸையும் கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேர் ரூட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் அந்த ஒரு பொருளில் இருக்குது. சரி, அப்படி என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீட். அதுதான் ஆழி விதைன்னு சொல்லுவோம் தமிழில். அந்த அதை வந்து நம்ம ஒரு ஹேர் பேக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ரொம்ப சில்கியாகவும் ஷைனாக இருக்கும். நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு சில்க்னஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரூட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணி வைக்கும். அந்த அளவுக்கு சக்தி அந்த ஆலி விதையில் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாகவே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆலி விதையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் டயட்டில் நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு ஏதாவது ஒரு பிபி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதான் பிபி அதிகமாக இருக்கிறவங்க, இது அவங்களோட டயட்டில் ரெகுலராக ஆட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிபியும் வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்க்கு வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சில பேர் கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கும் இது வந்து அதிகமான ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேருக்கு மட்டும் கிடையாது, இது ஹெல்த் உங்களுடைய ஹெல்த்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் ரெகுலர் டயட்ல ஆட் பண்ண. இந்த ஆயு விதையில் வைட்டமின் இ இருக்கிறதுனால உங்களுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் லாஸ் கம்மி பண்ணி அந்த உடையிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹேர் பிரேக்கேஜையும் ஸ்டாப் பண்ணி ரூட்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நான் ஒரு டாக்டர்லி அட்வைஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, ஒரு பர்சனலாகவும் நான் சரி நான் இதை நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஆஃப்டர் மை டெலிவரி நான் வந்து எல்லாருக்குமே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான ஒரு ஹேர் லாஸ்லாம் இருக்கும். அப்போ நான் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் தான் நான் என்னுடைய டயட்லேயும் சரி நான் எக்ஸ்டர்னலாகவும் என்னுடைய ஹேருக்கு நான் அப்ளை பண்ணிட்டு வந்தப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆனது, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அதனால ஒரு இது வந்து நான் ஒரு பர்சனல் அட்வைஸ் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் நான் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெசல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம பாயில் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes வந்து இது பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக அது இப்போ ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜெல்லி மாதிரி வந்திருக்கும். இது உடனே நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி உடனே ஃபில்டர் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு உடனே ஃபில்டர் பண்ணிடணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் உடனே ஃபில்டர் பண்ணாதான் அந்த ஜெல்லி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப திக்கன் ஆகிடும். திக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான இதில் உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியாது, எல்லாமே அந்த சீடோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் உடனே கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கிடைச்சிரும். நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேல்பில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம்.
இது டோட்டலாக இது நிறையவே உங்களுக்கு குவான்டிட்டி வரும். அதை நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ நாள் வரைக்கும் இது தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 days வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு அதை கம்ப்ளீட்டாக அதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த ஹேர் பேக் நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஆல்ரெடி நல்லா ஒரு ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கிற ஹேரில் தான் அப்ளை பண்ணும். இந்த ஒரு ஹேர் பேக்னு கிடையாது, எந்த விதமான ஒரு ஹேர் பேக் நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் க்ளீன் ஹேரில் ஒரு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு அதோட நல்ல ஒரு ரிசல்ட்டும் பயன்கள் எல்லாம். இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய ஒரு ஹேர் சம்மந்தமான ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ, அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, நம்ம ஹெல்த் கேர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அப்லோட் ஆகும். அதை பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.